வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணி ஒரு திருராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். அதிபர் ஆசிரியர் வேதன பிரச்சினை தொடர்பில் ஆராய ஐவரடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் வேதன பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்து அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் அறிக்கையிடுவதற்காக ஐவரடங்கிய அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள இந்த அமைச்சரவை உபக்குழுவில் அமைச்சர்களான பாகிதா அபரவீர, டெலஸ் அழகுப்பெரும்பம், பிமல் வீரவன்சம் மற்றும் பிரசன்ன ரணதுங்கா ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளனர். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இந்த அமைச்சரவை உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் அதிபர் முன்னெடுத்துள்ள இணையவழி கற்பித்தல், புறக்கணிப்பு, தொழிற்சங்க நடவடிக்கை இன்று 29வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது. இதேவழி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறை தொழிற்சங்கங்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு இன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தொகை சிகரெட்டுகளுடன் நபரொருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேவலப்பட்டி தன்கஹா பிரதேசத்தைச் சேர்ந்த 54 வயதான நபரொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் அவரிடமிருந்து 11,000 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் பெறுமதி சுமார் 770,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு கரம்புள்ளியாடில் காய வைத்த நெல்லுக்கு விசமிகளால் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தைக்கிழக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கரம்புள்ளியான் கிராமத்தில் அறுவடை செய்த நெல்லினை நெல் உலரவிட தளத்தில் காய வைத்த போது விசமிகளால் நெல்லுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவத்தில் 25 மூடை நெல் நாசமாகியுள்ளதாக விவசாயி ஒருவர் கவலை தெரிவித்துள்ளார். கரம்புள்ளியான் கிராமத்தினை சேர்ந்த விவசாயி கீரிசம்பா நெல்லினை அறுவடை செய்து தமக்கார அமைப்பிற்குரிய நெல் உலரவிடும் தளத்தில் காய வைத்துள்ளார். நேற்று முன்தினம் மதியம் நெல்லினை காய வைத்தவர்கள் மதிய உணவிற்காக அருகிலுள்ள வீட்டிற்கு சென்ற வேளை விசம்பிகளால் நெல் தளத்திற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. 35 பை நெல்லினை கொட்டி காயவிட்ட விவசாயி 15 பை நெல்லினை தீயிலிருந்து மீட்டுள்ளார். இதுகுறித்து கமக்கார அமைப்பிற்கும் விவசாய போதனாசிரியர்களுக்கும் தெரியப்படுத்தியுள்ளதாக விவசாயி தெரிவித்துள்ளார். கரம்புள்ளியான் கிராமத்தில் நடைபெறும் பொதுவான பிரச்சினைகளை போலீசாருக்கு தெரியப்படுத்திய எந்த தீர்வும் இதுவரை கிடைக்கவில்லை எனவும், அதனால் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் தாங்கள் முறையிடவில்லை என்றும் கிராம விவசாய அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி பராசக்தி ஆன்மீக கல்வி வளர்ச்சி மன்றத்தினால் 16 மாணவர்களுக்கு கல்விக்கான நிதி வழங்கப்பட்டது. அனர்த்தத்தால் பெற்றோர்களை இழந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை சார்ந்த 16 மாணவர்களுக்கு 4 மாதங்களுக்கான கல்வி செய்ய திட்டத்திற்கான உதவி கொடுப்பினவாக 3,20,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு புதுக்குடியிருப்பு ஆதிபராசக்தி வழிபாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. கிளிநொச்சி பராசக்தி ஆன்மீக கல்வி வளர்ச்சி மன்றத்தின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. கல்வி செய்ய திட்ட நிதியினை புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் எஸ் ஜெயகாந்தன் மாணவர்களுக்கு வழங்கி வைத்தார். நிகழ்வில் பிரதேச செயலக சிறுவர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், மாணவர்களின் பாதுகாவலர்கள் கலந்து கொண்டனர்.
ஜாழ்ப்பாணத்தில் மேலும் 5 பேர் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். ஜாழ்ப்பாணத்தில் மேலும் 5 பேர் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர் என போதனா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குருநகரை சேர்ந்த 65 வயதுடைய ஆணொருவர், நாவட்குடியை சேர்ந்த 67 வயதுடைய ஆணொருவர், உரும்பிராயை சேர்ந்த பெண்டொருவருமாக மூவர் நேற்று முன்தினம் உயிரிழந்தனர். அத்துடன் அஜிவெளி பத்மினியவை சேர்ந்த 68 வயதுடைய பெண்ணொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். மேலும் வட்டுக்கோட்டையை சேர்ந்த 61 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவருக்கு முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையில் கோவிட் 19 நோய் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கோவிட் 19 காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 153 உயர்வடைந்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் 128 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 100 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் 128 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ்போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 359 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் ஜாழ்போதனா வைத்தியசாலையில் 33 பேர், மானிப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் 17 பேர், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 13 பேர், உடுமல் சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 10 பேர், சங்கானை பிரதேச வைத்தியசாலையில் 5 பேர், நோதர்ன் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் ஒருவர், தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் ஒருவர், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் 2 பேர், கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் 6 பேர், பண்டத்திருப்பு பிரதேச வைத்தியசாலையில் 4 பேர், வேலனை சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 6 பேர், சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 2 பேர் என ஜாழ் மாவட்டத்தில் 100 பேர் தொற்றாளர்களாக என காணப்பட்டுள்ளனர். மன்னார் டானாட்டான் சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் ஒருவர், மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் 4 பேர் என மன்னார் மாவட்டத்தில் 5 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியா சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 5 பேர், வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் ஒருவர், புளியங்குளம் பிரதேச வைத்தியசாலையில் 5 பேர், செட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலையில் ஒருவர் என வவுனியா மாவட்டத்தில் 15 பேர் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் 3 பேர், புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 2 பேர், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 5 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் ஒருவர், கண்டாவளி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் ஒருவர், தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலையில் 3 பேர், பழை பிரதேச வைத்தியசாலையில் ஒருவர் என கிளிநொச்சி மாவட்டத்தில் 6 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் சுகாதார நடைமுறைகளை பேணாத விளையாட்டு நிகழ்வு நடாத்திய சனசமூக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் சுகாதார நடைமுறைகளை பேணாத விளையாட்டு நிகழ்வு நடாத்திய 2 சனசமூக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதோடு அதன் நிர்வாகிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். பொது சுகாதார பரிசோதகர்களின் ஆலோசனைகளையும் மீறி விளையாட்டு நிகழ்வை நடத்தியதாலேயே இவ்வாறு நிர்வாகிகள் தனிமைப்படுத்தப்பட்டு குறித்த 2 சனசமூக நிலையங்களும் எதிர்வரும் 22 தேதி வரை இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை புலோலி வடக்கு மற்றும் வடமேற்கு சனசமூக நிலையமும் அதன் நிர்வாகிகளுமே இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அதன் தலைவர்களுக்கு எதிராகவும் பொது சுகாதார பரிசோதகர்களால் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெல்லிப்பள்ளி ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோத்சவம் தொடர்பில் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோத்சவம் இன்று சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 22 தேதி வைரவர் பொங்கலுடன் நிறைவு பெறும் என ஆலய பரிபாலன சபை தெரிவித்துள்ளது. ஆலய திருவிழா தொடர்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று நோய் காரணமாக மாவட்ட சுகாதார அதிகாரி, வலிவடக்கு பிரதேச செயலாளர், வலிவடக்கு பிரதேச சபை தலைவர், அரசு அதிபர் ஆகியோர் வழங்கிய ஆலோசனைக்கு அமைய சமூக பொறுப்புடன் மகோற்சவ காலம் தொடர்பான நடைமுறைகளை பின்பற்றுவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருவிழா ஜாவும் உள்வேதியும் மட்டுமே நடைபெறும் எனவும் உபயகாரன் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படுவர், உள்வேதியில் மட்டும் சுவாமி வீதிவலம் வருவதில் இடம்பெற, ஆலய வெளிவீதியில் தரிசிக்க வரும் பக்தர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி சுகாதார விதிகளை பேணி வழிபாடு செய்தல் வேண்டும். இயன்றவரை சிறுவர்கள் முதியோர்கள் வீட்டிலிருந்து வழிபாடு செய்யுங்கள். காவிரி நேர்த்திகள் வீதி பிரதிஷ்டை தவிர்க்கப்பட்டுள்ளது.
வியாபார நிலையங்கள் எதுவும் அனுமதிக்கப்பட மாட்டாது. இயன்ற வரை மிகவும் அமைதியான அம்பாளின் திருவிழா நடைபெற அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குங்கள் என குறித்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் பக்கமிருந்து சிந்தித்து பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வை வழங்க வேண்டும் என சுதந்திர ஆசிரியர் சங்க அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதிபராசிரியர் சம்பள பிரச்சினை கல்வித்துறையில் ஒரு கேந்திர மையமாக தற்போது மாறியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர ஆசிரியர் சங்கத்தின் பிரதான பொருளாளர் பந்துல கம்பகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். குரு அத்யாபன சேஸ்திரே விசேஷமா சமகால கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சினை கல்வித்துறையில் மாத்திரமின்றி பொதுமக்கள் மத்தியிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர்களின் பக்கம் இருந்து சிந்தித்து இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வை வழங்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம். இந்த அதிபர் ஆசிரியர் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டால் 1994 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பாக கல்வி அமைச்சராக இருந்த ரிச்சர்ட் பத்திரன பூரணமான ஆசிரியர்களுக்கு ஏதுவான மற்றும் பயன்மிக்க ஆசிரியர் சட்டம் மூலம் ஒன்றை முன்வைத்தார். அந்த காலப்பகுதியில் ஆசிரியர்கள் தங்களின் போராட்டங்களை முன்னெடுத்து வந்த போதும் ஆசிரியர்கள் இரண்டு கால்களிலும் சுயமாக நின்று சமூகத்தில் சிறப்பாக செயற்படும் வகையில் அந்த சட்டம் மூலம் அமைந்திருந்தது. சம்பள விடயத்தில் ஏனைய தொழில்துறையினரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வகையில் அந்த சட்டம் மூலம் அமைந்திருந்தது. அந்த வகையில் இன்றும் ஆசிரியர்கள் தங்களின் உரிமைக்காக மேற்கொண்டு வரும் போராட்டங்களை கருத்தில் கொண்டு அரசாங்கம் முறையான தீர்வை வழங்க வேண்டும். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதே அடுத்த கட்ட நடவடிக்கை என்று பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்று மேலும் உக்கிர நிலையை அடைந்துள்ள நிலையில் இம்மாத இறுதியில் மீள திறக்க உத்தேசிக்கப்பட்டிருந்த அரசு பாடசாலைகள் திட்டமிட்டபடி திறக்கப்படாது என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். 18 தொடக்கம் 30 கோவிட் தடுப்பூசி இன்னும் 2 பின்னர் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இதனை தெரிவித்தார். அப்பே ராட்டையே இன்னவா குருவரும் திலக்ஷ 40,000. கொரோனா தொற்று மேலும் தீவிரமாக பரவி வருவதால் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்ப வாரத்தில் பாடசாலைகளை திறக்க ஏற்கனவே அரசாங்கம் உத்தேசித்திருந்த நிலையில் அந்த திட்டம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளை திறப்பது தொடர்பாக அரசாங்கத்தின் தெளிவான திட்டம் ஒன்று இருந்தது. சில படிமுறைகள் திட்டங்களுக்கு அமைய சுகாதார நிபுணர்களின் ஆலோசனைப்படி திறப்பதற்கு உத்தேசித்திருந்தோம். இந்த மாத இறுதிக்குள் அனைத்து ஆசிரியர்களும் பணிக்குழாமுக்கும் 2 தடுப்பூசியை வழங்கிய பின்னர் அடுத்த மாத முதல் வாரத்தில் பாடசாலைகளை திறப்பதற்கு அரசாங்கம் உத்தேசித்திருந்தது. இருந்தபோதும் தற்போதுள்ள சுகாதார நிலைமைக்கு மத்தியில் ஆகஸ்ட் மாத இறுதி அல்லது செப்டம்பர் ஆரம்பத்திலேயும் பாடசாலைகளை மீள திறப்பது சந்தேகமாகும். இதனிடையே தொலைதூர கல்வி முறைமை முக்கியம் பெறுகின்றது. இந்த நிலைமைக்கு மத்தியில் அதனை செய்ய மாட்டோம் என்று ஆசிரியர்கள் கூறுவதன் ஊடாக அவர்கள் யாரை பழிவாங்குகின்றார்கள்? வசதி உள்ள மாணவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை. இந்த நிலைக்கு மத்தியில் பாடசாலைகள் பூட்டப்பட்டுள்ளன. தொலைதூர கல்வியிலிருந்தும் ஆசிரியர்கள் விலகியுள்ளதால் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெறுபேறுகளை வெளியிடுவதே எமக்குரிய அடுத்த நடவடிக்கையாக உள்ளது. ஜாழ்ப்பாணம் பலாலி அன்றனிபுரத்தில் மீனவர்களின் படகு வலைகள் என்பன தீக்கிரையாகியுள்ளன. ஜாழ்ப்பாணம் பலாலி அன்றனிபுரத்தில் 5 மீனவர்களின் வாடி மற்றும் படகு வலைகள் என்பன தீக்கிரையாகியுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் 5 பலாலி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 70,00,000 ரூபாய் பெறுமதியான வலைகள் மற்றும் படகு எரிந்து அழிந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். வல்வெட்டித்துறை நகரசபை தலைவருக்கு கொரோனா தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை நகரசபை தலைவர் கோணலிங்கம் கருணானந்தராசாவுக்கு கொரோனா வைரஸ் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவருக்கு பொது சுகாதார பரிசோதகரினால் முன்னெடுக்கப்பட்ட அதிவிரைவு ஆன்டிஜென் பரிசோதனையில் கோவிட்-19 நோய் தொற்றுள்ளமை அறிக்கையிடப்பட்டுள்ளது. அதனால் வல்வெட்டித்துறை நகரசபையின் தலைவர் கோணலிங்கம் கருணானந்தராசா கொரோனா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்படவுள்ளார். பூநகரே கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்திற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விஜயம் செய்துள்ளார். வளங்களை சுரண்டுகின்ற அத்துமுறைய கடற்றொழில் செயற்பாடுகள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
பூனகிரி கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்துக்கு விஜயத்தை மேற்கொண்ட பிரதேச கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடும் போதே இவ்வாறு தெரிவித்தார். பூனகிரி பிரதேசத்தினை சேர்ந்த சுமார் 16 கடற்றொழில் சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட குறித்த கலந்துரையாடலில் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. குறிப்பாக இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய சட்டவிரோத செயற்பாடுகள், உள்ளூர் இழுவை வலைப்படகுகளினால் ஏற்படும் பாதிப்புகள், தடை செய்யப்பட்ட தொழில்முறைகளை கட்டுப்படுத்தல் போன்ற பிரச்சினைகள் தொடர்பாக அமைச்சருக்கு எடுத்துக் கூறப்பட்டது. மேலும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் தொடர்பான கோரிக்கைகளும் பூனகிரி கடற்றொழிலாளர்களினால் முன்வைக்கப்பட்டன. கருத்து தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, தடை செய்யப்பட்ட தொழில்களை உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும். இந்திய இழுவப்படகுகள் எல்லை தாண்டி சட்டவிரோதமாக வந்து தடை செய்யப்பட்ட தொழில்களில் ஈடுபடுவதால் அங்கும் எங்களுடைய வளங்கள் அளிக்கப்படுகின்றது. எரிபொருள் விற்பனை நிலையம், தீவன உற்பத்தி நிலையம், இறங்குதுறைகள், கடற்கரை வீதிகள், கரங்கரை விளக்கம், சமாசத்திற்கான நிரந்தர கட்டிடம், கடல் தொழிலாளர்களுக்கான கடல் அங்கி, சமாச கிராமிய வங்கிக்கு கடன் வழங்க படகு இயந்திரம், வளர்ப்பு திட்டங்கள், அட்டை மீன், இறால், நண்டு மற்ற எமது வறிய குடும்பங்களுக்கான சமுர்த்தி, எமது இடைநிறுத்தப்பட்ட வீடுகளுக்கான துரித நடவடிக்கை, சங்கங்களுக்கான தளபாடம், பல நாள் படகு வழங்குதலும், ஆழ்கடல் மீன்பிடிய ஊக்குவித்தலுக்குமான பயிற்சியையும் கேட்டிருந்தார்கள். இதெல்லாம் சாதகமாக கருத்தில் எடுக்கப்பட்டு அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தேன். மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக 27 பேர் தொற்றாளர்கள் மரணித்துள்ளதாக மட்டக்களப்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி கே.என்.ஆர். கிரிசுதன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற பிரதேச செயலகம் மட்டு கோவிட்-19 ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இம்மாதம் முதல் 8 நாட்களுக்குள் அடையாளம் காணப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை 353 சடுதியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் எங்களது மரணங்களின் எண்ணிக்கையும் இதுவரை 27 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது எங்களுக்கு மிக அதிகமான நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதனாலும், மிக அதிகமான மரணங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதனாலும், நாங்கள் பொதுமக்களை தங்களது சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை மிக இறுக்கமாக கடைபிடிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். அத்தோடு சகல நிறுவனங்களும், பெரும்பாலான நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களிடையே மிக அதிகமான பரவலை கொண்டிருக்கின்றன. அதனை நாங்கள் அடையாளம் கண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே அவர்களும் தங்களது சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை அலுவலகங்களுக்குள் மிக இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும். ஜூம் கிளாஸில், அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பங்கு பெற்ற முடியாத மாணவர்களை 10 பேராக எடுத்து அவர்களுக்குரிய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சு அனுப்பியிருந்த சுற்று நிருபத்துக்கு அமைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் 2 நிறுத்துவது எனவும், ஏனைய பரீட்சைகள் மற்றும் நடவடிக்கைகளையும் 2 தள்ளி போடுவது எனவும் கோவிட் தடுப்பு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். எனவே பொதுமக்கள் நோயின் தீவிரத்தை புரிந்து கொண்டு மிகவும் பாதுகாப்பாக தங்களது நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும், தேவையற்ற நடமாட்டங்களை தவித்துக் கொள்ளுமாறும், உரிய சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை அதாவது கண்டிப்பாக கடைபிடிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். தற்போதைய காலம் பெருமளவான ஆலயங்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்ற காலமாக உள்ளதனால், ஆலயங்கள் அரசாங்கம் விதித்த கட்டுப்பாடுகளுக்கு அமைய திருவிழாக்கள் ஏனைய விசேட நடவடிக்கைகளை நடத்த முடியாது என்பதை தெரிந்து கொண்டு, அது அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ள நடைமுறைகளுக்கு ஏற்ப தங்களது ஆலயங்களில் வழிபாட்டு முறைகளை மட்டுமே மேற்கொள்ள முடியும். அதுவும் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் மிக இறுக்கமாக கடைபிடிக்கப்பட வேண்டும். ஆலயங்களினுள் திருவிழா நடத்துதல், காவடி, அன்னதானம், தாகசாந்தி, ஏனைய பொருட்களை பரிமாறுதல், ஏனைய சமய நிறுவனங்களுக்குள் பொருட்களை பரிமாறுதல், தேவையற்ற வகையில் ஆலய வளாகத்துக்குள் தரி திணித்தல் ஆகியவற்றை தவிர்த்துக் கொள்ளுதல் நல்லது. அத்தோடு பெருமளவான பக்தர்கள் ஒன்று கூடுவர் என எதிர்பார்க்கப்படும் ஆலயங்கள் தங்களது திருவிழாக்களை இந்த முறை நடத்தாமல் எமது பிரதேசத்துக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு தங்களது பூசைகளை மட்டும் உரிய பாதுகாப்புடன் நடத்தி கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். இதே நேரம் ஏதாவது இடங்கள், அதாவது ஆலயமாக இருக்கலாம், வேறு இடங்களாக இருக்கலாம், தங்களது நடைமுறைகளை மீறுவார்களாக இருந்தால், சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை மீறுவார்களாக இருந்தால், அவர்களுக்கு எதிராக கண்டிப்பான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக வரலாற்றில் 5வது உபவேந்தராக பேராசிரியர் ரமேஷ் அபுபக்கர் பதவியேற்றுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட ரமேஷ் அபுபக்கர் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக வரலாற்றில் 5வது உபவேந்தராக பதவி பிரமாணம் செய்துள்ளார். கொரோனா சூழ்நிலை காரணமாக குறித்த சில பேரவை உறுப்பினர்களும் பல்கலைக்கழக மூத்த நிர்வாகிகள் பீடாதிபதிகள் சில முக்கிய பேராசிரியர்கள் மட்டுமே இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் தொழிற் சதைக்கு பொருந்தக்கூடிய அறிவிப்பினையும் ஆற்றலையும் கொண்ட பட்டதாரிகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணக்கருவை நிறைவேற்ற அயராது பாடுபடுவேன் என இதன்போது இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் தெரிவித்தார். சாய்ந்தமருதை சேர்ந்த பேராசிரியர் கலாநிதி ரமேஷ் அபுபக்கர் தனது 43 வயதில் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தராக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகிந்த ராஜபக்ச பிரதமராக பதவியேற்று ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. பிரதமர் பதவியேற்று ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டும் கோவிட் தொற்று நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டிய இந்தியாவில் உள்ள சரணாதம் உலகண்டி குடி விகாரியில் இடம்பெற்ற இலங்கை இந்திய ஆசீர்வாத பூஜை நிகழ்வில் பிரதமர் மகிந்த ராஜபக்ச அலதிரி மாளிகையிலிருந்து சூம் தொழில்நுட்பம் ஊடாக கலந்து கொண்டார். இந்திய மகாபோதி சங்கத்தின் தலைமையில் இந்திய இலங்கை நட்புறவு சங்கம் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகராணியம் ஆகியன இணைந்து இந்த விஸ்வ ஆசிர்வாத பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்திய மகாபோதி சங்கத்தின் பொதுச்செயலாளர் வணக்கத்திற்குரிய மெலவத்த சீவலி தேரரின் அறிவுரை அனுசாசனத்திற்கமைய இடம்பெற்ற இந்த விசேட இலங்கை இந்திய ஆசிர்வாத பூஜை நிகழ்வில் இந்திய மகாபோதி சங்கத்தை சேர்ந்த அனைத்து விகாரிகளும் இணைந்து கொண்டன. அதற்கமைய இந்திய மகாபோதி சங்கத்தின் சாரநாத் லும்பினி ஹெல்கத்தா லக்னவ் மற்றும் புத்தகாயா விகாரையிலிருந்து மகா சங்கத்தினர் இந்த ஆசீர்வாத பூஜையில் பங்கு பெற்றனர். குறித்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் திரு கோபால் பாக்லே உள்ளிட்ட இரு நாடுகளினதும் உயர்ஸ்தானிகராலிய பிரதானிகள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோவிட் தடுப்பூசி வழங்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் இதுவரை சுமார் 20,000 மேற்பட்டோர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி சாப்ரா வசின் தெரிவித்துள்ளார். ஏறாவூர் பிரதேசத்தில் தடுப்பூசி கேற்றும் பணிகளுக்காக பாடசாலைகள் பள்ளிவாயல்கள் உள்ளிட்ட 10 பொதுக்கூட்டங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் அதிகரித்து செல்லும் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக சந்தர்ப்பங்களை தவறவிடாது தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளுமாறு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி சாம்ரா வசீம் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.